செவிலியர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து மற்றவர்களின் உயிரை காக்கும் அரும்பணியில் ஈடுபட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று செவிலியர்களுடன் கொண்டாடினார். அப்போது செவிலியர்கள் குடியரசுத் தலைவருக்கு சகோதரத்துவத்தை உணர்த்தும் ராக்கி கயிறு அணிவித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய ராம்நாத் கோவிந்த், கொரோனா ஒழிப்பு பணியில் செவிலியர்கள் முன்களப் பணியாளர்களாக நின்று பணியாற்றுவதுடன் அவர்களது கடமை உணர்வு மக்களிடம் மிகுந்த நன்மதிப்பை பெற்றிருப்பதாக கூறினார். ரக்ஷாபந்தன் பண்டிகையின்போது சகோதரிகள்தான் சகோதரர்களிடம் பாதுகாப்பு கோருவது வழக்கம் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், ஆனால் செவிலியர்களை பொறுத்தவரை அவர்களது அர்ப்பணிப்பு மற்றும் கடமை உணர்வுடன் தங்களது சகோதரர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதுடன் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை உறுதி செய்வதாகவும் பாராட்டினார். ராணுவ மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த இரண்டு ராணுவ செவிலியர்கள் தொற்றுக்கு ஆளான நிலையில் தற்போது சிகிச்சையில் குணமடைந்து புத்தெழுச்சி பெற்றவர்களாக மீண்டும் பணிக்கு திரும்பியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய பெருந்தொற்று காலகட்டத்தில் செவிலியர் சமுதாயத்தினர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.